காலமாக இந்தியா முழுமையிலும் வறட்சி, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 2014 தானே புயல், வர்தா புயல், ஓக்கி புயல், கஜா புயல் போன்ற 4 புயல்களாலும் கடுமையான வரலாறு காணாத வறட்சியினாலும் விவசாயம் முற்றிலும் அழிந்த நிலையில் 600 மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள், அதிர்ச்சி மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் தமிழகம் முழுமையிலும் விவசாயிகளுடைய கடன் வசூல் என்கிற பெயரில் அவர்களுடைய படங்களை, பெயர்களை வெளியிட்டு விளம்பர பதாகைகள் மூலமாக வெளியிட்டு கெடுபிடி வசூல் செய்வதற்கு அச்சுறுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்வி கடன் பெற்றிருக்கிற விவசாய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களும் அதை திரும்பி செலுத்த முடியவில்லை. அதற்கான கால அவகாசம் இருக்கிறது, வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி அந்த மாணவர்களுடைய கல்வி சான்றுகளை அபகரிக்கிற நடவடிக்கையில், மிரட்டுகிற நடவடிக்கையில் அவர்கள் பெற்றோர்களை சென்று உன் மகனுக்கு வேலை இல்லாமல் படித்து விடுவோம், படித்ததை வீணடித்து விடுவோம் என்று மிரட்டுகிற துணியில் இன்றைக்கு வங்கிகள் செயல்படுகிறது. எனவே இந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் மாவட்ட ஆட்சியர்களிடம் முறையிட முடியவில்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் தேர்தல் அலுவலகங்களாக மாற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு எங்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. எனவே தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து சத்யபிரதா சாது அவர்களை சந்தித்து தற்போது நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்து நீங்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் வங்கிகளுடைய கடன் வசூல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோல பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு 2017-18 இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசுடைய புள்ளியியல் துறை கணக்கீட்டின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய தொகையை மத்திய மாநில அரசுகள் விடுவித்து விட்டது. அதை பெற்றுக்கொண்டிருக்கிற ஐசிஐசிஐ லம்பார்ட், நீ இந்தியா அசூரன்ஸ் போன்ற பயிர் காப்பீடு நிறுவனங்கள் இந்த ஆண்டோடு அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தமும் வருகிற மார்ச்சியோடு முடிவடைகிற நிலையில் சென்ற ஆண்டுக்கான இழப்பீட்டுத் தொகையை கொடுக்காமல் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே தேர்தல் நடத்தை விதிமுறை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முடக்கப்பட்டதால் இந்த சதி செயலில் காப்பீட்டு நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கிறது. உடனடியாக அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு வழங்கியிருக்கிற இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்கிற கடிதத்தையும் கொடுத்து வலியுறுத்தியிருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதாக ஒரு உறுதி. ஸ்டூடண்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க ஏசியாநெட் தமிழ் பேஜ்ல சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.